والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وصمت الأقدام إلى قينا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد، بسم الله الرحمن الرحيم، واذكروا نعمة الله عليكم. وقال النبي صلى الله عليه وسلم: ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس، او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வானான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் தொடர்ந்து சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதம் வர இருக்கிறது. ரபீஉல் அவ்வல் என்பது உலக முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாதம். காரணம், அதில்தான் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த மாதம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் அவருடைய மௌலிதை, அவருடைய மீலாதை, அவருடைய வாழ்வை உலகமெங்கும் அவருடைய அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய எல்லா பாகத்திலும். அருமையானவர்களே, அவர்களுடைய மீலாத் என்ற பெயரால், பிறப்பு என்ற பெயரால் நாம் அவர்களுக்கு கேக் வெட்டுவதோ, அதை கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதோ, மது அருந்துவதோ, வீணான கேளிக்கைகள் செய்வதோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவருடைய வரலாறுகளை சொல்வது, அவர்களை நாம் தெரிவது, அவர்களை பாடுவது, அவர்களை சிந்திப்பது என்பதுதான் அதனுடைய அசல் நோக்கம். ஏன் ரசூலை தெரிய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி ஏன் தெரிய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், அவர்களின் ரசூலை பற்றி அவர்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் அந்த ரசூல்? தெரியாத காரணத்தினால்தான் ஃபஹும் லஹு முன்கிரூன், உலகத்தில் பல பேர் இன்கார் செய்கிறார்கள். உலகத்தில் அவர்களை பற்றி அறிய வேண்டிய விதத்தில் அறியாத காரணத்தினால்தான், அந்த ரசூலை பற்றி தெரிய வேண்டிய ஒரு நிலையிலும் அறிவிலும் இல்லாத காரணத்தினால்தான் பல பேருக்கு இன்கார் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். யார் அவர்கள்? எப்பொழுது நாம் கலிமாவை சொன்னோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதிலிருந்து நம்முடைய கலிமாவிலிருந்து நம்முடைய கபர் வரை, அல்ல அல்ல கபரிலிருந்து நம்முடைய ஷஃபாஅத் வரை, அவருடைய ஷஃபாஅத் வரை, அல்ல அதுவரை சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகோன்னதமான உறவு நாயகத்திற்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவு. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எப்பொழுது சொன்னோமோ அதிலிருந்து நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மாத்திரமல்ல, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய கபரிலேயும் கூட. கபரில் வைக்கப்பட்ட உடனே கேட்கப்படக்கூடிய பல கேள்விகளில் பிரதானமான கேள்வி என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய கிதாபில் பல இடங்களில் சொல்லி காட்டுவார்கள். மா தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும் கபரிலே வருகிறது. மா தகூலு ஃபீ ஹாதா ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். மோமின்களாக இருந்தால், சத்தியவான்களாக இருந்தால், ரசூலின் மீது நேசமுள்ளவர்களாக இருந்தால், ரசூலை பற்றி தெரிந்திருந்தால், ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜஹானா பில் பைனாத், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், ஆதாரங்களை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் எங்களிடத்தில் வந்தவர்கள் என்று அந்த நபியை பற்றி விண்ணப்பிப்பார்கள் என்று வருகிறது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீவை தந்திருக்கிறான். மக்களை சாதாரணமானதல்ல, அங்கே பதில் சொன்னால்தான் பிழைத்தோம், அங்கே அந்த பதிலை சொன்னால்தான் நாம் தப்பித்தோம், பிழைத்தோம், மறுமையினுடைய எல்லா வெற்றியையும் பெறுவோம். எனவே ரசூலுடைய தொடர்பு என்பது கலிமா சொன்னதிலிருந்து ஆரம்பித்து கபரு வரை, அல்ல அல்ல சல்லாசுடைய ஷஃபாத்து வரை. சல்லாசுடைய ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே,
இந்த உம்மத்தில் பாதி பேர் எந்த ஹிசாபும் இல்லாமல், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், உங்களுடைய உம்மத்தில் பாதி பேரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன், பொருந்திக்கிறீங்களான்னு கேட்டான். ஐயமே சல்லாசன் சொன்னாங்க, நான் பொருந்தல ரப்பேன்னு சொன்னான், எனக்கு அது வேண்டாம் ரப்பேன்னு. உங்களுடைய உம்மத்தில் மூன்றில் ரெண்டு பேர், ஹதீஸிலே வருகிறது, மூன்றில் இரண்டு பகுதியினரை சொர்க்கத்திற்கு நான் எந்த ஹிசாபும் இல்லாமல் அனுப்பிவிடுகிறேன், தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, பொருந்திக்கொள்வீர்களா? இல்லை இல்லை ரப்பே, என்னுடைய ரப்பே, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உன்னிடத்தில் ஷஃபாத்தை வேண்டுகிறேன் என்று சொன்னார். உன்னிடத்தில் நான் ஷஃபாத்தை வேண்டுகிறேன், என்னுடைய உம்மத்துமார்களில் மூன்றில் இரண்டு பகுதியினர் சொர்க்க போய்விட்டாலும் ஒரு பகுதியினர் பட்டு விடுவார்களே, ஒரு பகுதியினர் பட்டு விடுவார்களே, அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்தில் ஷஃபாத்தை கேட்டார். ரப்பே எனக்கு ஷஃபாத்தை தா என்று கேட்டார். அருமையானவர்களே, எனவே அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். யார் அந்த ரசூல் அவர்கள்? நம்முடைய கபர் வரை அல்ல, ஷஃபாத்து வரை, ஷஃபாத்து வரை அல்ல, சொர்க்கம் வரை. அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், சஹாபிகள் சொன்னார்கள். இதைவிட எங்களுக்கு ஆனந்தமான செய்தி வேறு எதுவுமே இல்லை, இதைவிட ஆனந்தமான செய்தி எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. எங்களுடைய கல்வின் அடித்தளத்தில், உள்ளத்தில் நேசத்தால் நாங்கள் நாயகத்தை வைத்திருக்கிறோம். சஹாபிலிருந்து கேட்கிறார்கள், நாயமே உங்களோடு சேர்ந்திருக்கிறோம், உங்களை பார்க்கிறோம், உங்களோடு உரையாடுகிறோம், ஆனால் நீங்கள் இல்லாத சொர்க்கம், உங்களை பார்க்க இயலாத சொர்க்கம், தரஜாவில் அந்தஸ்தில் தாங்கள் உயர்வான நிலையில் இருப்பீர்களே, உங்களை பார்க்க இயலுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான். யார் கட்டுப்பட்டு வாழ்ந்த, அவர்களை நேசித்த அந்த நன்மக்கள் நபிமார்களோடு, சித்தீக்கீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள். அதுதான் சேர்க்கையில், நட்பில் மிக உயர்ந்த நட்பு என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அந்த நசீபையும் தந்தரல வேண்டும். அருமையானவர்களை, சஹாபிகள் சொன்னார்கள், எங்களுக்கு இதைவிட ஆனந்தமான செய்தி வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார். எனவே சல்லல்லாஹுடைய தொடர்பு என்பது கலிமா சொன்னதில் ஆரம்பித்து நம்முடைய கபர் வரை, அல்ல அல்ல ஷஃபாத் வரை, அல்ல சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகத்தான உறவு என்று சொல்லும் பொழுது அவர்களை நாம் எப்படி தெரியாமல் இருக்க இயலும்? யார் அவர்கள்? அவர்களை பற்றி நாம் தெரிய வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன் இதை கேட்கிறான், நீங்கள் அவர்களை பற்றி தெரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சரிவிலே சொல்கிறான். அருமையானவர்களே, முன் வேதங்களில் எல்லாம் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான். எல்லா வேதங்களிலும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் சொன்னார்கள், மாமின் நபியின், உலகத்திலே எந்த நபியும் சரி, உலகத்தில் எந்த நபிமார்களும் சரி, அவர்கள் மஹதப நபியின் ஹுத்பத்தன் பலீகத்தன் இல்லா முஹ்பிரன் வ முபஷிரன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமான எந்த பிரசங்கத்தையும் உலகத்தில் நபிமார்கள் செய்தால் அந்த பிரசங்கத்தில் ரசூலுல்லாஹி பற்றி சொல்லாமல் அந்த பிரசங்கம் இருந்ததில்லை என்று வருகிறது. அப்படி ஒரு பிரசங்கம் உலகத்தில் இருந்ததில்லை. உலகத்தில் எந்த நபிமார்களும் அவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு அறிவிக்காத எந்த நபியும் இல்லை. நமது நாயகத்தை நாம் விளங்க வேண்டும் பெருமக்களே. யார் அந்த நபி அவர்கள்? உலகத்தில் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான். மூன்று வகையான ஒப்பந்தங்கள் குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது மூன்று வகையான ஒப்பந்தங்களை அல்லாஹு தஆலா எடுத்தான். அந்த மூன்று வகையான ஒப்பந்தங்கள், ஒன்று பொதுவாக மனிதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா எடுத்தான், எல்லா உயிரினங்களையும் சேர்த்து. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா, நாம் எல்லாம் சொன்னோம், ஆம் நீதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொன்னோம். எல்லோரிடத்திலையும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அடுத்து மலக்கு நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான், குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது நபிமார்களிடத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம், அத்தோடு நாயகத்தை குறித்து ஒரு தனி ஒப்பந்தம் எல்லா நபிமார்களிடத்திலேயும். என்ன ஒப்பந்தம்? குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத் ஆலை இம்ரானில் சொல்லி காட்டுகிறான், எல்லா நபிமார்களிடத்திலேயும் உங்களுடைய காலகட்டத்தில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்தால் லதுமினன் நபிஹி வலதன்சுரன்னா, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாளராக நீங்கள் மாறிவிட வேண்டும், அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். உலகத்தில் இதுவரை நான் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், இனிமேல் உங்களுடைய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்களும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்துவிட்டால் எல்லா ஷரியத்தும் முடிந்து போய்விடும், எல்லா ஷரியத்தும் முடிந்து போய்விடும்.
இந்த உலகத்தில் பிற்காலத்தில் 40 வருட காலம் அதற்கு செய்தனா ஈசா அலை இஸ்லாம் என்ஜில் ஈசபன் மரியம் இந்தல் மனாலத்தில் பைலா பிஷர்கை பிஷர்கை தமஸ்க் டமாஸ்கஸினுடைய இரண்டு மினாராக்களில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக உலகத்தில் அதற்கு செய்தனா ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவார்கள். அல்ல அஜினி ஹத்தி மலக்கையின் இரண்டு மலக்குமார்களுடைய அந்த ரெக்கையின் மீது தங்களுடைய தோல் தங்களுடைய கைகளை வைத்த நிலையிலே அவர்கள் இறங்கி வருவார்கள். 40 வருஷம் உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஜிப்ரயீல் வரமாட்டார்கள். ஒரு நாள் கூட இந்த உலகத்திலே ஜிப்ரயீல் வரமாட்டார்கள். காரணம் யஹக்கும் பி ஷரியத்தி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை கொண்டுதான் அவருடைய காரியங்கள் தீர்ப்பு செய்யப்படும், காரியங்களை உலகத்தில் நடத்தாட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நாம் விளங்க வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அம்லம் யாரிஃபு ரசூலஹும், ரசூலை பற்றி நீங்கள் அறிய வேண்டாமா என்று கேட்கிறான். யார் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல், அந்தஸ்து என்ன? முன் வேதங்களிலெல்லாம் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜதன் யப்தகூன ஃபதலன் மினல்லாஹி வரிதுவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் நஸரி சுஜூத் தாலிக மஸலஹும் ஃபித் தௌராத் வ மஸலஹும் ஃபில் இன்ஜீல். முன் வேதங்களிலெல்லாம் நாயகத்தை பற்றியும் அவருடைய தோழர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுவான். வலம்மா ஜாஹும் கிதாப் மின் இன்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும் வ கானூ மின் கபல், ரசூலுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த அந்த வேதக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, யார் காஃபிர்களாக நிராகரிப்பாளர்களாக இருந்தார்களோ அவங்களிடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், ஒரு தூதர் வரப்போகிறார் இந்த உலகத்திலே, கடைசி நபி வரப்போகிறார், அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உலகத்தை வெல்வோம், உங்களுக்கு எதிராக இருப்போம்னு சொன்னாங்களாம். முன் வேதங்களில் அவர்களை பற்றிய அத்தனை செய்திகளையும் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். மக்காவிலே ஒரு யகூதி வசித்துக் கொண்டிருந்தார். வரலாற்றில் வருகிறது, கது சக்கன யகூதியின் பி மக்கா, ஒருவர் மக்காவிலே வசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் சொன்னார், ஒரு நாள் இரவிலே அவர் அலறுகிறார், உரித ஃபி ஹாதிஹி லைலத்தி மௌலூத், இந்த இரவிலே மக்கமா நகரத்தில் ஒரு அற்புதமான குழந்தை பிறந்திருக்கிறது. உலித ஃபிஹாதிஹி லைலத்தி மௌலூத், இந்த இரவிலே மக்கமா நகரத்தில் அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. துடிக்கிறார். மக்காவில் வேறு எந்த குழந்தையும் அன்று பிறக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. துடிக்கிறார், ஓடுகிறார், பதறுகிறார். முன் வேதங்களை பார்த்து செய்தியை தெரிந்த காரணத்தினாலே கடைசியிலே ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று, ஆண் மகவு பிறந்திருக்கிறது என்று செய்தி கேட்டு ஓடி போய் பார்க்கிறார். அவர் பார்த்த பொழுது ஃபஹர்ரம ஹஸியா மயங்கிட்டார். சொன்னார், ரஹபத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ரா இலா குறைஸ், இவ்வளவு நாளும் நபித்துவம் என்பது பனி சிறுவர்களிடத்தில் இருந்தது, இப்பொழுது குறைசிகளுக்கு அது போய்விட்டது. ஓ யஹுருஜு, இந்த மனிதருடைய ஹபர், இந்த மனிதரை பற்றி உண்டான செய்தி மினல் மஷ்ரிக் இலல் மக்ரிப், உலகமெல்லாம் இவரை பற்றி உண்டான புகழும் கண்ணியமும் செல்லும் என்று சொன்னார். முன் வேதங்களில் சொல்லப்பட்டதை நமது நாயகம் யார், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன, அவர்களுடைய மேன்மை என்ன, தானாக உண்டாக்கி கொண்டது அல்ல. வரஃபனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை கீர்த்தியை கண்ணியத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்றெல்லாம் சொன்னான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியினுடைய பாங்கின் வழியாக மாத்திர உலகத்திலே 4.5 கோடி தடவை ரசூலுடைய திருநாமம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. 4.5 கோடி தடவை தோராயமாக உலகத்தில் 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதிலிருந்து ஒரு நாளைக்கு 10 தடவை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது என்றால், உலகத்தில் ஒரு நாளைக்கு 4.5 கோடி தடவை உலகத்தின் எல்லா பாகங்களிலும் என் பெருமான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்ல வைத்தது யார், சொல்ல வைத்தது யார், ரப்பு சொல்ல வைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளை அது. அருமையானவர்களை, பாங்கின் வழியாக மாத்திரம் அவர்களுடைய பெயருக்கு ஏற்பவை அல்லாஹு தஆலா அவர்களை மேன்மையான புகழுக்குரியவர்களாக மேன்மையானவர்களாக, மற்றவர்கள் விஷயத்தில் எது குறைன்னு இருந்தாலும் கூட சல்லாசனுடைய விஷயத்தில் அது நிறைவுதான். பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள். பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் தகப்பனார் அப்துல்லா அஃபாத் ஆயிட்டாங்க. பிறந்து சில வருடங்களில் தாய் ஆமினாம்மா இறந்துட்டாங்க. அனாதை. ஆனால் மற்றவர்களுடைய விஷயத்தில் அனாதையாக உலகத்தில் வாழ்ந்தால் அவர்கள் அதவிலும் மற்ற காரியங்களிலும் குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் அது அவர்களுக்கு நிறைவு. ஏனென்றால் ஒரு நல்ல பிள்ளை அவனுடைய உயர்வு பெற்றோரின் பக்கம் சேர்க்கப்படும். யார் பையன் பாணி கேட்குறாங்க, நல்லா இருக்கிறாரு, நல்ல குணத்தோடு இருக்கிற, நல்ல தன்மையோடு இருக்கிறாரே. ஒரு பிள்ளையினுடைய உயர்வான ஒரு மனி பிள்ளையினுடைய உயர்வு என்பதை பெற்றோரின் பக்கம் சேர்க்கப்படுகிறது.
சிறந்த மாணவருடைய உயர்வை ஆசிரியரோடு சேர்க்கப்படுகிறது என்றால் இந்த உலகத்தில் நாயகத்தின் புகழை யாரோடும் சேர்ப்பதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை. அலம் யஜிதுக்க யத்தீமன் ஃபஆவா, நாயகமே தாங்கள் யத்தீமா இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான், அல்லாஹ் உங்களை வளர்த்தான், அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். உலகத்திலே மற்றவர்கள் விஷயத்தில் அது குறை என்று சொன்னால் நாயகத்தின் விஷயத்தில் அது ஒரு நிறைவு. யாரிடத்திலும் சென்றவர்கள் பாடம் படிக்கவில்லை, யார் முன்னாலும் அவர்கள் மண்டியிடவில்லை, மற்றவர்கள் விஷயத்தில் அது குறை என்றால் சல்லாசுடைய விஷயத்தில் அதுதான் நிறைவு. நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் குர்ஆன் சொல்லும். எந்த துறையை பற்றி வேண்டுமானாலும் சரி, எந்த இயல்களானாலும் சரி, ஆனால் பெருமைக்கு சொல்லவில்லை. இதுவரை வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானத்தையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவர்களிடத்தில் சென்று பாடம் படிக்காதது மற்றவர்களுக்கு குறை என்றால் யாரிடத்திலும் அவர்கள் பாடம் படிக்காததுதான் எங்களுடைய நாயகத்தினுடைய உயர்வு. அல்லாஹ்வே ஆசானாக இருந்தான், அல்லாஹ்வே அரவணைத்தான். மற்றவர்கள் விஷயத்தில் எது குறை என்று பார்க்கப்படுகிறதோ அதுதான் நாயகத்தினுடைய விஷயத்தில் உயர்வு என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலா அவர்களை மேன்மையாக்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் சல்லாசல், அதை நாம் புரிய வேண்டும். நாம் ஒரு சிறந்த உம்மத்தாக இருந்தால், நன்றி உள்ள சமுதாயமாக இருந்தால், நாம் நன்றி உள்ள சமுதாயமாக இருந்தால் நாயகத்தை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹிமா அனைத்தும் ஹரீஸுன் அலைக்கும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவுஃபுர் ரஹீம். தன்னுடைய வஸ்விலிருந்து, தன்னுடைய தன்மைகளிலிருந்து 30 தன்மையை அல்லாஹ் நாயகத்திற்கு சொல்லி குர்ஆனிலே புகழ்கிறான். தன்னுடைய தன்மையிலிருந்து, ரவுஃப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம், ரஹீம் என்பது ரப்பினுடைய திருநாமம். தன்னுடைய தன்மையிலிருந்து உண்டான 30 தன்மைகளை எடுத்து அல்லாஹ் நாயகத்தை குர்ஆன் ஷரீஃபிலே புகழ்ந்து சொல்வான். உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களால் தாங்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசை உள்ளவர்கள், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசை. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பானே, லஅல்லக பாகியுன் நஃப்ஸக, நாயகமே உங்களையும் நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. அவர்களெல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையிலே, ஈமான் கொள்ளவில்லை என்ற அந்த கவலையிலே உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இந்த உம்மத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த உம்மத் சொர்க்கத்தை அடைய வேண்டும், எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதிலே பேராசை உள்ளவர்கள், ஹரீஸுன் அலைக்கும் பேராசை உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். நாயகத்தை நாம் புரிய வேண்டும் பெருமக்களை. யார் அவர்கள்? ஒரு தடவை சொன்னாங்க சல்லா செல்லாம், அடுத்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மத்தியில் நடந்த உரையாடல், நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தான், சத்தமிட்டு அழைத்தான் மூசாவை காப்பாற்றுங்கள் என்று. மூசா சொன்னாங்க, ஒரு தடவையா ரெண்டு தடவையா எத்தனை தடவை விஷயத்தில் அனுபவப்பட்டாச்சு, கஷ்டம் வரும்போதெல்லாம் மூசாவை காப்பாற்றுங்கிற, அது தீர்ந்த பிறகு திருப்பி நான் தான் ஆண்டவன் சொல்லிட்டு அலைகிறேன் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கருணையை உருவான காருண்ய வள்ளல் செய்யதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்று அந்த மூசாவுடைய இடத்துல இந்த முஹம்மது நின்றிருந்தால் ஃபிரௌனுக்கு கை கொடுத்துருப்பேன் சொன்னான். எப்படியாவது அவன் கரை சேர மாட்டானா, எப்படியாவது ஈமான் கொண்டு விட மாட்டானா, கவலையினுடைய உச்சம் பெருமக்களே. இந்த உம்மத்தின் மீது, சமூகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு கவலையுடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அவங்களுடைய அரஃபா துவாவை பற்றி ஹதீஸிலே வருகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய துவா, அதிலேயும் அரஃபாவுடைய துவாங்கிறது சாதாரணமானதல்ல. அரஃபாவினுடைய அசல் வேலையே துவா தான். அங்கே அரஃபாவினுடைய அசல் வேலையே தொழுகையும் கூட மின்பின் ஆக்கி கொண்டு முக்கியமான வேலைங்கிறது துவா தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமி அரஃபா லி உம்மத்திஹி, இந்த அரஃபாவுடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த உம்மத்திற்கு தான் துவா செய்தார், இந்த உம்மத்திற்கு தான் துவா செய்தார். யா அல்லாஹ், யாராவது ஒரு மனிதர் ஹஜ்ஜின் பெயராலே இந்த அரஃபாவிலே வந்து நின்று என் பாவங்களை மன்னிக்கணும்னு அவர் கேட்டார், ரப்பே நீ மன்னிச்சிரு ரப்பே. அவருடைய பாவத்தை மாத்திரமல்ல, அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜ், ஒரு ஹாஜி மற்றவருக்காக துவா செய்தாருன்னா அவருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா செய்தான். அல்லாஹ் சொன்னான், மன்னித்து விடுகிறேன் என்னுடைய ஹபீபை, நான் மன்னிக்கிறேன். ஆனால் அவர்கள் வேறு யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், அல்லாஹ் கேட்டான்.
அவர் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவு செய்து மனம் விட்டு அழுது என்னிடத்தில் கேட்டால் நான் மன்னிச்சிட்றேன், இன்னொருக்கு செய்ய வேண்டிய ஹக்களை குறைவு செய்திருந்தால் என்று அல்லாஹ் கேட்டான். சல்லாசனம் விடலை, அல்லாஹ்வுடைய ஹபீப் விடவில்லை. சல்லாசனம் திரும்ப திரும்ப சொன்னார், ரப்பே அவர் யாருக்காவது ஏதாவது குறைகளை செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருக்கு நீ உன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை கொடுத்து இவரை மன்னிச்சிருப்பேன்னு சொன்னாங்க. அந்த உள்ளம் அவர்களுக்கு தான் வரும், அது அந்த ஹபீபுக்கு தான் வரும். அருமையானவர்களை, அல்லாஹ் அந்த துஆவையும் முஸ்தலிபாவை வைத்து கபூல் செய்தான் என்று வருகிறார். எப்படிப்பட்ட கருணை, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொன்னதை போல இந்த உம்மத்தின் மீது, அப்படிப்பட்ட இந்த உலகத்தாரின் மீது கருணை உள்ளவர்களாக இருந்தார். நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் கியாமத்தில், குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானே, அல்யோம நஹ்திமு அலா ஃபுவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுவார், கரங்கள் பேசும். குர்ஆன் சொல்கிறது, கரங்கள் செய்த அநியாயங்களை கரங்கள் சொல்லும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவயவங்கள் செய்த அந்த பாவங்களை அவயவங்கள் வெளிப்படுத்தி காட்டும். நல்லா சொல்றோம், உலகத்திலே மிக 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 நேசமானவர்கள், நேசமானவர்கள் நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், எல்லா நிலையிலையும் அல்லாஹ் சொன்னான், கியாமத்தினுடைய நாளையில் ஒரு மனிதனுக்கு வேதனை என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால், யவத்துல் முஜரிம் அந்த பாவி நினைப்பான், லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதீன், இந்த அதாபிலிருந்து நான் தப்பிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் பணயம் வைக்க தயார் என்று நினைப்பான். பிள்ளையை, சகோதரர்களை, பெற்றோர்களை, நண்பர்களை எதை கொடுத்தாலும் நான் தப்பிக்கணும்னு நினைப்பான், சும்மா இஞ்சி தான் பிழைக்க வேண்டும் என்று நினைப்பான். அல்லாஹ் சொன்னான் அது முடியாதுன்னு சொன்னான், அது முடியாது, அங்கே நீதியின் நாள் என்று சொன்னான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட, அந்த நேரத்திலையும் கூட சல்லா செல்லம் உலகத்திலேயே ரப்பிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பெற்றிருந்தார்கள். புகாரில் ஹதீஸ் வருது, லிக்குல்லி நபியின் தாவத்தும் முஸ்தஜாபா, இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹுத்தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான். சொல்லா ஜனாங்க எல்லோரும் பயன்படுத்தி விட்டார்கள், நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த துஆவை என்னுடைய உம்மத்துமார்களை நான் பயன்படுத்தலை, உலகத்தில் உலகத்தில் நான் பயன்படுத்தவில்லை, அதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். ஷஃபாஅத்தல்லி உம்மத்தி, உம்மத்துக்கு சஃபாத்து செய்வதற்குன்னு சொன்னான். சல்லல்லாஹு அலைக யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நம்முடைய அவயவங்களை நமக்கு எதிராக உள்ள நாளில், நேசர்களை நமக்கு எதிராக உள்ள நாளில், அந்த நாளில் நமக்கு பரிந்துரைக்கு ஒரு ஆத்மா, எல்லோரும் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்லும் பொழுது யா உம்மத்தி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களை, அந்த ஒப்பற்ற ஹபீபை நாம் விளங்க வேண்டாமா? உடைய வாழ்வை தெரிய வேண்டாமா? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை நாம் புரிய வேண்டாமா? அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டாமா? உங்க வாழ்க்கையில் எப்பமெல்லாம் அழுதாங்க, ரப்பினுடைய குதிரத்தை நினைத்து அழுதார்கள், ஆயாத்துகளை நினைத்து அழுதார்கள். மனிதர்களில் யாரா இருந்தாலும் ரெண்டு கட்டத்தில் மற்றவங்களை மறந்துடுவாங்க. உச்சத்தின் உச்சம், ரொம்ப சந்தோஷத்தினுடைய உயர்வில் இருக்கும் பொழுது மற்றவங்களை பற்றி நினைக்கிறது கம்மியாக இருக்கும், மாதிரி ரொம்ப கவலையில் இருக்கும் பொழுது மற்றவங்களை நினைக்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் அதிலேயும் விதிவிலக்கானவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உச்சத்தின் உச்சம் மிஅராஜ், அவருடைய உச்சத்தின் உச்சம், யாருக்கும் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத மகத்தான பாக்கியம் மிஅராஜ். அல்லாஹ் வரவேற்கிறான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ் வரவேற்கிறான், வாய் வாருங்கள் நாயகமே, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, நபி அவர்களே வாருங்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகும். அந்த நேரத்தில் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், ரப்பே உன்னுடைய சலாம் என்பது எங்க மீது மாத்திரமல்ல, உன்னுடைய அடியார்கள் எல்லோர் மீது உண்டாகட்டும் சொன்னான். ஜிப்ரீலும் செல்ல முடியாத அந்த இடத்திலே, யாரும் செல்ல முடியாத அந்த இடத்திலே, அவ்வளவு நெருக்கமான ஒரு நிலையில் சல்லா செல்லம் நம்மை மறக்கவில்லை. பெருமக்கள், இது மாதிரி வாழ்க்கையினுடைய ஆக சிரமம், உன்னுடைய வஃபாத்தினுடைய நேரம், அந்த நேரத்திலையும் மறக்கல். பல நேரங்களில் சல்லா செல்லம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி கேட்டான், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ் காரணத்தை அறிந்தவன், ரப்பு எல்லாம் அறிந்தவன், ஆனால் அல்லாஹ் கேட்டு வர சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சல்லா செல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை நினைத்து ஆடுகிறேன், என்னுடைய உம்மத்தை நினைத்து ஆடுகிறேன். அல்லாஹ் இடத்தில் கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், எதற்காக நீங்கள் உங்களுடைய உம்மத்தை நினைத்து ஆட வேண்டும்? அல்லாஹ் தான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்து விட்டானே,
அல்லாஹ்தான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்து விட்டானே, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃதர்லா. நாயகமே, நீங்கள் கேட்டதெல்லாம் ரப்பு கொடுப்பான், நீங்கள் திருப்திப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லவில்லையான்னு கேட்டான். சொல்லா சொன்னாங்க, கைஃப அருல்லா, ரப்பே நான் எப்படி திருப்திப்பட முடியும், என்னுடைய உம்மத்துமார்களில் ஒரு ஆள் நரகத்தில் இருந்தால் கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது ரப்பேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட கருணையின் உள்ளம்தான் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது கலிமாவில் ஆரம்பிக்கிறது, கபர் வரை தொடர்கிறது, ஷஃபாத் வரை தொடர்கிறது, சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகத்தான ஒரு நிலை. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே நம் உயிரை விட அவர்களை மேலாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அருமையான பெருமக்களே, அந்த ஒப்பற்ற ஹபீபின் நாயகத்தின் நேசத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வானா? அவர்களை அறிய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அறிவை அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தந்தருள்வானா? அவர்களை பற்றி பேச, சிந்திக்க, பாட, புகழ, அவர்களை பற்றி உண்டான நல்ல நினைவுகளை நம்முடைய உள்ளத்தில் கொள்ள அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.